வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா ஐபிஎலோட 37th மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். 6 டீம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 6 டீம்ஸும் வந்து யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலாம் அண்ட் தென் எந்த காண்டெஸ்ட்டில் விளையாடலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ தட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ஃபஸ்ட் டீம் வந்து இதுதான். ஸோ இதில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் 6 பேரில் யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணி நீங்கள் ஹெட் டு ஹெட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட் டீம் வந்து செகண்ட் டீம். இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் இந்த 8 பேரில் யாராவது சாரி 7 பேரில் யாராவது 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ரிஸ்கியான டீம் அப்படின்ற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் பேட்ஸ்மென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவ் ஆகும், ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்கான டீமாக கூட இருக்கலாம். இன்கேஸ் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பேட்டிங் பிச்சாக இருந்து பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பவுலிங் பிச்சாக இருந்து லைக் ஒரு சில பேட்ஸ்மென்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டீம். ஸோ இதில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா, சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து கேப்டன் ஆகும், சிஎஸ்கே பேட்ஸ்மென்ஸை வந்து நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் லைக் ஹெட்மேயர் அண்ட் படிக்கலையும் வந்து நீங்கள் கேப்டன் சாரி வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொண்டு போய் இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீமை நீங்கள் வந்து கிராண்ட் லீக் இல்லாமல் மற்ற எல்லா லீக்லையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ ஃபோர்த் டீமில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து யாரை சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பவுலர்ஸை வந்து நீங்கள் கேப்டனாகவும் ஆர்ஆர் பேட்ஸ்மென்ஸை நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல் சம்டைம்ஸ் ராய்டு இது வரைக்கும் உள்ள வரல, இன்கேஸ் இன்றைக்கி அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். பூபேவையும் நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ சேம் தான் லைக் தேர்ட் டீம் மாதிரி தான், கிராண்ட் லீக் இல்லாமல் மற்ற எல்லா லீக்லையும் இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற டீம் அப்படியே ஒர்க் ஆகுமா லைக் வின் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா க்வெஸ்சன் மார்க் தான். யார் கொடுக்குற டீமும் ஃபஸ்ட்டு நம்பாதீங்க, ஜஸ்ட் ஒரு இன்புட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம்லேயே வந்து ஓகே ராய்டு இன்றைக்கி விளாடவே மாட்டார், எதுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ராய்டு தூக்கிட்டு ரகனை உள்ள எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரெடிக்ஷன் படி வந்து ஒரு டீமை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து யார் டீமையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் தென் ஒரு அன்அவைலபிள் பிளேயர் ஆஃப்டர் டாஸ் யாராவது இருந்தாங்க இந்த டீம்ஸில் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேயர் உள்ளே வந்திருப்பாங்களா, அவங்கள நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டீம். ஸோ இதில் யாரெல்லாம் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டனாக இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தரையும், வைஸ் கேப்டனாக இந்த மூணு பேர் யாராவது ஒருத்தரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வைஸ் கேப்டனாக நீங்கள் வந்து ஜடேஜா மொயின் அலி அண்ட் தென் தூபே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் தென் இந்த டீமை வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மற்ற எல்லா லீக்லையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது லைக் ஒரு ரிஸ்க்கான ஒரு பிக்கையோ இல்லை ரிஸ்க்கான கேப்டன் பிக்கையோ சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ் சேஃபான கேப்டனாக வந்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ் ஸோ ஆறாவது டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஆறாவது டீமில் நீங்கள் சிஎஸ்கே பவுலர்ஸை யாராவது ஒருத்தர் கேப்டனாகவும் அண்ட் தென் இந்த பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் நீங்கள் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிராண்ட் லீக் அந்த எல்லா லீக்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக கொண்டு போய் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விச் மீன்ஸ் ரிஸ்க்கான பிளேயர்ஸையோ இல்லை ரிஸ்க்கான லைக் ரெண்டு மூணு பிளேயர்ஸையோ உள்ளே கொண்டு வந்து அவங்கள யாராவது ஒருத்தர் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ செட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேஃப் கேப்டன் பிக் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்கை வச்சு நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமை. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தென் ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.